Today we are going to see sentence pattern. In sentence pattern, I think you know subject and verb easily. You find difficult in finding adverb and the complement. Here adverb means you have to see place, time, then the word ending in adverb. If you see place, it is immediately you can write it as adverb. If you see time, you can immediately write it as adverb. If you see the word ending in ly, ending in ly, ellame adverb la varadu. Sometimes it is coming in adjective also. But when it is adjective, it refers to subject. But ending in ly, it refers to verb. Adverb அப்படின்னா verb refers பண்ணிதான் அந்த ly வந்து நமக்கு மீனிங் வந்து கரெக்டா வரும். அது நம்ம பாக்குறப்போ நமக்கு அது புரியும். Now see the first one. T is the subject. Is is the now for the time of அப்படி வரப்போ தட் இஸ் நோன் ஏ காம்ப்ளிமெண்ட். சோ யூ கேன் இமிடியட்லி ரைட் இட் ஏ சி. சோ காம்ப்ளிமெண்ட் ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் டு சப்ஜெக்ட். அவ என்னவா இருக்கான்? டிரைவர், இன்ஜினியர், டாக்டர், டீச்சர், இந்த மாதிரி வர்றது எல்லாமே என்னது? காம்ப்ளிமெண்ட். தென் இன் மும்பை பிளேஸ். பிளேஸ் தட் இஸ் இமிடியட்லி ரைட் இட் ஏ ஏ. சோ இஸ் இட் கரெக்ட்? எஸ். என்ன வரும் படைத்தல், அது ஒரு வினை. அப்புறம் கண்டிப்பா என்ன எழுதுனா யுவர் நோட் புக்ஸ். யுவர் நோட் புக்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ சப்மிட் நோட் புக்னா அப்படியே இந்த நோட் புக்ங்கிறது ஆப்ஜெக்ட் எழுதுறாரு. யாருடைய நோட் புக் சப்மிட் பண்ற? யுவர். யுவர் உன்னுடைய நோட் புக். அந்த மாதிரி அது எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா திஸ் இஸ் நோன் அஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா யாருடையது? உன்னுடையது, அவருடையது, இந்த மாதிரி வந்தா தட் இஸ் நோன் அஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அண்ட் திஸ் இஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட். நான் வந்து தி நெக்ஸ்ட் ஒன் ஹி சப்ஜெக்ட் வாஸ் வெரி வாஸ் மட்டும் இல்ல வாஸ் என்னவாக இருக்கிறார்? அப்படியே கம்ப்ளீட்டா வந்து இது கம்ப்ளீட்டா என்னது என்ன டூ டே ஒரு
அப்போ யார் எப்படி ஒன்று ஆன்சர், அதுதான் நமக்கு ஆட்வெர்ப். ஸோ எல்வெல்னா அட்ஜெக்டிவ்லயே சில சமயம் வரும். அப்ப நீ என்ன கொஸ்டின்ஸ் யாருக்கு சொல்லி பார்க்கணும், சப்ஜெக்ட் சொல்லக்கூடாது, யாருக்கு சொல்லணும், கம்ப்ளீட் ஆகாம இருக்குது. தட் இஸ் வி கேன் நோ இட் இஸ் எ காம்ப்ளிமென்ட்.